எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கான டியூ டேட் வந்துச்சு பட் பெயினே வரல அப்படிங்கிறவங்களுக்கு அண்ட் சி செக்ஷன் தான் பண்ணணும் குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ஆக இன்னைக்கு டாபிக் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சோம்பு கஷாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன் ஸோ குழந்தை வந்து வெயிட் அதிகமாக இருக்குது சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாக்கிங் போங்க அண்டு நார்மல் டெலிவரிக்காக செய்ய சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ஸோ அது இல்லாமல் செய்யுங்க இப்போ வந்து டியூ டேட் வந்துடுச்சு பட் பெயின் வந்து வரவே இல்லை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெயின் வந்து ரொம்பமே வந்து மினிமனாக இருக்குது 12 hours 24 hours வந்து பெயின் இருக்குது பட் லைட் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது ரொம்பவுமே வந்துட்டு மினிமலான சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து டைலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு சோம்பு கஷாயம் சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட டியூ டேட் வந்து நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு யூஸ்வலாக நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு 20 minutes வந்து எக்ஸ்ட்ரா வாக்கிங் போங்க ஸோ ஹாஃப் அன் ஹவர் ப்ளஸ் 20 minutes சரிங்களா யூஸ்வலாக நீங்கள் போகிறத விட ஒரு 20 minutes எக்ஸ்ட்ரா வாக்கிங் போங்க ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கான டெலிவரி பெயினை வந்து ட்ரிகர் பண்ணலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலிவரி ஆம்லெட் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு அதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ டெலிவரிக்கான டேட் வந்தவங்க மட்டும் அன்னைக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க பெயின் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள்லாம் தாராளமாக உங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம் இந்த மாதிரி வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம் அதை பற்றின விவரங்கள் கேட்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது நார்மல் டெலிவரியில் தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சி செக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க சரிங்களா அண்டு என்னோடய ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போங்க ஒரு 20 to 30 minutes நீங்கள் வந்துட்டு அதிகமாக வாக்கிங் போங்க அது ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோம்பு கஷாயம் நீங்கள் வந்து டியூ டேட்டுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து அதாவது வந்துட்டு பெயினே இல்லை என்ன ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வேணால் சாயங்காலம் மட்டும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி டியூ டேட் வரைக்குமே வந்துட்டு பெயின் வரல அப்படிங்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முதல் நாள் நீங்கள் வந்துட்டு டெலிவரி ஆம்லெட் சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ சோம்பு கஷாயம் குடிங்க டெலிவரி ஆம்லெட்டும் சாப்பிடுங்க கண்டிப்பாக அடுத்த நாள் உங்களுக்கு வந்து பெயின் வரும் அண்டு அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க கண்டிப்பாக சி செக்ஷன் பற்றி எதுவுமே பேச முடியாது அதனால் உங்களுக்கு வந்து நார்மலான டெலிவரி நடக்கும் குழந்தை வந்து வெயிட் அதிகமாக இருக்கான் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு பயப்பட தேவையில்லை அண்டு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சோம்பு கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோம்பு கஷாயத்துக்காக ஒரே ஒரு டம்ளருக்கு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் தான் குடிக்கணும் இது ஸோ ஒரு டம்ளருக்கு 1 spoon சோம்பு அண்டு 2 இல்லைன்னா 3 கொத்து கருவேப்பிலை அப்புறம் 5 கிராம்பு சரிங்களா ஸோ இதை ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையான வடச்சட்டியில் வறுத்துடலாம் சரிங்களா ஸோ நல்லா வந்து சோம்பு பொரியற அளவுக்கு இது நல்லா வறுத்தடலாங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த கஷாயம் குடிச்சிட்டு படுங்க சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்குதுங்களா ஸோ இந்த மாதிரி சத்தம் கேட்கும்போது நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடணும் இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொதிச்சு இது வந்து பாதி அளவுக்கு வரணும் சோம்பு கஷாயத்துக்கும் சீரக தண்ணிக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டீங்க சீரக தண்ணி அப்படிங்கிறது நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம நான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணியை காய்ச்சி குடிப்பேன்
தண்ணி காய்ச்சும் போதே சீரகத்தை அதில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகடிச்சு நான் வடிகட்டி நான் குடிப்பேன், சரிங்களா? ஒரு சிலர் வந்து தண்ணி காய்ச்சவே காய்ச்சாமல் குடிப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வைப்போம் இல்லைங்களா பானை, அந்த பானையில் சோம்பு சீரகம் போட்டு வச்சுடுங்க. ஸோ அப்போ நைட்டு ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 to 10 hours வந்துட்டு அந்த சீரகம் ஃபுல்லுமே வந்து அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் வந்து குடிக்கலாம். சீரக தண்ணி அப்படிங்கிறது த்ரூஅவுட் த ப்ரெக்னென்சி நீங்கள் எப்போ எந்த டைம்லையுமே குடிக்கலாம். சீரக தண்ணியில் அயன் நிறைய இருக்குது, அதனால சீரக தண்ணி குடிங்கன்னு நான் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. சீரக தண்ணி எப்போ வேணாலும் குடிக்கலாம், ஓகேங்களா? பட் சோம்பு கஷாயம் அப்படிங்கிறது நான் செஞ்சு காமிச்ச மாதிரி அந்த மாதிரி செய்யுங்க. அண்டு அது வந்து லைட்டாக சூடு இருக்கும் போதே குடிச்சிடுங்க. அந்த சோம்பு கஷாயம் பார்த்தீங்க அப்படின்னா 9th month மேலே ஒரு டியூ டேட் இருக்கிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். அண்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.